ஆக்சுவலாக வந்து நான் தலைவர் படம் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து வெளியே வருது. பயங்கர எதிர்பார்ப்போடு எல்லாருமே நாங்கள் இருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு ஈவெண்ட்டு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் நிறையா பண்ணுறாங்க. அதில் வந்து மெடிக்கல் ஓரியன்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரேஸ் லேப்னு சொல்லிட்டு மதுரையில் ஒரு பெரிய லேப் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த லேபில் இருந்து தெற்கு வசல தான் இருக்குது. அந்த லேப்லேருந்து நாங்களும் மக்கள் நீதி மய்ய கட்சியும் சேர்ந்து ஒரு மெகா கேம்ப் ஒன்று பண்ணுறோம். அந்த முதல் நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலேருந்து அன்றைக்கி நைட்டு முடிகிற வரைக்குமே வந்து நாங்கள் ஒரு கேம்ப்பு மாதிரி பண்ணுறோம். அதாவது இலவச முழு உடற் பரிசோதனை முகாம் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பிளட் செக்அப், இசிஜி, எக்ஸ்ரே எல்லாமே வந்து ஒரு மாதிரி பிளான் பண்ணி பக்காவாக பண்ணலான்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். நாளைக்கு தலைவர் படம் வர அன்றைக்கி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட நாங்கள் தலைவர் படத்தையும் சேர்ந்து கொண்டாடுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா முத சோகம் வந்து 4 மணிக்கு நடக்குது. அந்த 4 மணிக்கு அந்த முத ஷோ முடித்த உடனே அதுலேருந்து வெளில வரவங்களும் சரி, 6:30 மணிக்கு அடுத்த ஷோ வருதில்லை அதில் வர்றவங்களும் சரி எல்லாமே கலந்துக்கலாம். அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் முன்னாடி ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஷோ முடிஞ்சதுக்கப்புறமும் கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம். இதான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் எத்தனை வருஷமாக கமல்ஹாசன் ஃபேனாக இருக்கீங்க? அதுக்கு வருஷமே சொல்ல முடியாது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து தலைவர் ஃபேன் தான். தலைவர் பேரை கூட பேரை கூட என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் முத முத பார்த்த கமல்ஹாசன் படம் தியேட்டரில் பார்த்த படம் இது? தியேட்டரில் போய் பார்த்த படம் வந்து அவள் ஒரு தொடர்கதை. நான் பார்த்தது ஆக்சுவலாக தியேட்டரில் போய் பார்த்தேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சி சென்டர்லேயே நம்ம பார்க்கலாம். மதுரைக்கெலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான், நான் ஒரு கிராமத்தில் இருந்தோமா அதனால் ரொம்ப லேட்டாக தான் படம் நமக்கு வந்து சேரும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து 2-3 வருஷம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகணும். அப்படி பார்த்தது தான் அந்த மாதிரி அப்படியே மெதுமெதுவாக பார்க்க ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சமாக அந்த ஏஜ் வரும்போது குணா அந்த இந்த மாதிரி ஒவ்வொரு படமும் வந்து வெறித்தனமாக பார்க்க ஆரம்பிச்சு இன்றைக்கி தலைவர் படம் இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறது உண்மையிலே பயங்கர இதாகத்தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தலைவர் விக்ரம் 2க்காக ரொம்ப ஆவலாக இருக்கும். வரலாற்றில் வந்து எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா திரைப்பட துறையில் வந்து நடிகர் சிவாஜி அணைச்சி எம்ஜிஆருக்கு அப்புறம் நாங்கள் நிகராக ஒரு தலைவனை நேசிக்கிறது உலகின கமல்ஹாசன் தான். அவருடைய என்ன ஆப்ஷன் நாங்கள் என்ன ரசிகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமல்ஹாசன் அப்படின்னு சொல்கிற ஒரு ரசிகரை நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கிறோம். நாங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க அவருக்கு என்ன கேட்டகரி இருக்குது, ஒன்று என்ன கேட்டகரிக்கு, ஏன் அவர் உயரவா பேசுகிறீங்க. நாங்கள் கமல் ரசிகர் சொல்கிறதுக்கே நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கிறோம். நாங்கள் இதுதான் எங்களுடைய தாரகமான மந்திரம். தரவுடைய ஒரு எக்ஸாம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1.5 கோடி மக்களுக்கு வந்து நற்பணி பண்ணுறத ரசிகர் மன்றம் எடுத்துட்டு நற்பணி ஆரம்பிச்சுட்டு ரத்த தான முகாம் ஒன்று முத முத எடுத்தார். 1983லேருந்து ராஜபுரம் படம் வரும்போது அவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து இயக்கத்தை உடைக்கும் போது ஒரு கேட்டகரியாக கொண்டு வரும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கொண்டு வர்றாரு. கொண்டு வரமே என்ன சொல்கிறார் அப்படின்னா உன்னுடைய திறமை ஆற்றல் வந்து நல்லா இருக்குது நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தில் வந்து புரட்சி தலைவர் அதிமுக ஆரம்பித்த ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து கமல்ஹாசன் நேசிக்கிறார். தலைவர் என்ன சொல்கிறாருன்னா நான் மக்களை நேசிச்சு நான் போய்க்கிருக்கேன், என்னோடய மன்றங்கள் வந்து சிறப்பாக இருக்கணும், அவங்களோட நெட்ஒர்க் வந்து நற்பணி சிறப்பாக இருக்குன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி நம்ம ரசிகராக இருந்தார் உடைக்கிறாரு. உடச்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா மக்கள் இயக்கத்தை கொண்டு வந்து இயக்கிறார். எப்படி கொண்டு வரனா நற்பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் வந்து மருத்துவ ரீதியாக நாங்கள் போகிறாள் எப்படி போகிறோன்னு கேட்டிங்கன்னா ரத்த தின முகாம் பஸ்ஸில் ஆரம்பிக்கிறோம். 1.5 கோடி மக்களுக்கு வந்து நீங்கள் உலகத்திலே தமிழ்நாட்டில் வந்து கொடுத்த ஒரே இயக்கம் உலகநாயக பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நாங்கள் நம்புகிறோம். உலகநாயக உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் தேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போகிறேன். பெருசாக நான் தேட்டருக்குலாம் போகிறதில்ல, பட் இப்போ வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து கமல் சாரோட மூவி பார்க்குறேன் அப்படிங்கும் போது ஒரு பெருமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் கமல் சாரோட படம் வந்து தசாவதாரம் படம் பார்த்தேன். அதில் வந்து சாரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பார். விதவிதமான கேரக்டர்லாம் போட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இது பண்ணியிருப்பார். ஸோ அது நினச்சி இது பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உலக நயன் ரசிகர்களுக்கு எல்லா பேத்துக்குமே நன்றி, மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இந்த நாளைக்கு பிறக்கக்கூடிய அந்த 3ஆம் தேதி நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு தீபாவளி கொண்டாட்டமாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா கமல்ஹாசன் சாரை பற்றி வந்து பேசுகிறதுக்கு எங்களுக்கு வந்து வயசு இல்லைனாலுமே இருந்தாலும் பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்த இந்த சேனலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. லெஜெண்ட், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு லெஜெண்டு. அவரை எப்படி பேசணும் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில, என்ன என்ன பேசணுங்கிறது எனக்கு புரியவும் மாட்டேங்கிது. இருந்தாலும் பேச சொல்கிறாங்க. அவருடைய ஒவ்வொரு படமும் வந்து ஒவ்வொரு காவியம்,
மிகப்பெரிய ஒரு காவியம். எனக்கும் பேச வரலே. இது என் நண்பர் சொன்ன மாதிரி அவள் ஒரு தொடர்கிறது தான் எனக்கும். ஏன்னா நாங்களாம் வந்து ஒரு 80s இது அது அப்பன்னு இல்லை, எங்கள் அப்பாவும் வந்து கமல்ஹாசன் ரசிகர். ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பாலாம் வந்து எம்ஜிஆருடைய ரசிகர்கள். அதுக்கப்புறம் ரசிகர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கமல்ஹாசன், கலைஞானி கமல்ஹாசன். அவர் கலைஞானி இது கலைஞர் கொடுத்த ஒரு பட்டம் வேறு, கலைஞானி கமல்ஹாசன். இது கேஎஸ் ரவிக்குமார் கொடுத்த உலகநாயகன் பட்டத்தோடு நாங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமையில் இருக்கோம். ஆனால் இது அவ்வளோ ஒரு தொடர்கிறத நாங்கள் முத பார்த்த படம். அவருடைய படத்தை வந்து எங்கடா மிஸ் பண்ண போகிறோம்னு நினச்சோம். அரசியலுக்கு அவர் வந்ததுக்கப்புறம் வந்து எங்கடா மிஸ் பண்ண போகிறோம்னு நினச்சோம். ஆனால் ஆண்டை முன்னியத்தில் வந்து எங்களுக்கு கொடுத்துட்ருக்காப்புல. அடுத்தடுத்த படங்களும் வரும், அதுக்கு வந்து நன்றி கலைஞானிக்கு நன்றி. நாங்கள் என்ன எதிர்பார்ப்பில் இருக்கின்றது, இப்போ எங்களோட எதிர்பார்ப்போட உலக மக்களே இதுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரே டைட்டிலில் வந்து படம் வர்றது வந்தது அபூர்வம். இது சினிமா திரையுலகில் எப்போயாவது ஒரு தடவை தான் நடக்கும். இப்போ கூட ஹாலிவுட்டில் டாம் குரூஸ் நடித்த படம் கூட வந்துச்சு, ஆனால் அவர் வேறு தயாரிப்பாளர்கள் படத்தில் நடித்தார். ஆனால் எங்கள் தலைவர் அப்படி கிடையாது, அவரே தயாரிக்கிற படத்தில் அவரே திரும்பி நடிக்கிறார், அவர் டைட்டிலே நடிக்கிறார். இதுவும் சினிமாவில் ஒரு புது வித்தியாசமான ஒரு பாராட்டுக்குரிய விஷயந்தான். இதை நீ அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய பேர் ஃபஸ்ட் ஷோ இதை பற்றிலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. நாங்களாம் கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக ஃபஸ்ட் ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கவங்களாம் 50 படம் கூட நடிக்கலை, அவங்களே அந்த அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்களாம் 50 படத்துக்கு மேலே ஃபஸ்ட் ஷோ பார்த்துருக்கோம். எங்களுக்கு எவ்வளோ இது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எங்கள் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா மதுரையே மிரண்டு போயிருக்கோம். அந்தளவுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எப்போ பார்த்தாலுமே நாங்கள் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். மதுரையில் வந்து கமல் சாருக்கு எப்பயுமே பிடிக்கும். மதுரையை வந்து அவர் ரொம்ப லைக் பண்ணுவார். ஏன்னா மதுரையில் தான் உணர்வுபூர்வமான உணர்ச்சிகரமான ரசிகர்கள் அவருக்காண்டி எப்பயுமே காத்துக்கிட்டு இருக்கோன்ற அவருக்கு தெரியும். அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்கிற வகையில் நாளைக்கு நீங்கள் பாருங்கள் மதுரை என்ன அல்லோலப்படுது. இந்த படத்தை பார்த்துட்டு ரசிகர் எவ்வளோ உற்சாகமாக இந்த படத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு நாளை காலையில் புரியும். இது ரசிகர்கள் நாங்கள் பார்க்குற ஆர்வத்தோடு இன்றைக்கி உள்ள யங்ஸ்டர்கள் வந்து ரொம்ப போட்டி போட்டு இங்கே டிக்கெட் வாங்குறதும் எங்கிட்ட வந்து தேவையானதெல்லாம் ஃபுல்லாமே தேடி தேடி யங்ஸ்டர்கள் வந்து சார் டிக்கெட் வேணும் சார், டிக்கெட் எங்கே கிடைக்கும் சார், கண்டிப்பாக நம்மளை கொடுங்க சார். யங்ஸ்டரோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு. அதுக்கு நாங்கள் எல்லா ஒரு இளைஞர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறோம். இதே மாதிரி சினிமா திரையுலகம் வளர்கிறதுக்கு இவர் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு வர்றாரு. இந்த முயற்சிகளை பாராட்டுற விதமாக எல்லா சினிமா திரையுலக நண்பர்களும் அவருக்கு எப்பயுமே ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தா சினிமா திரையுலகத்தை வந்து அவர் இந்திய லெவலில் இல்லை, இப்போ பேன் இந்தியான்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கல, அவர் இப்போ பேன் ஸ்டார் கிடையாது, வேர்ல்டு ஸ்டார். சரியா, உலக அளவில் தமிழ் சினிமா ஜெயிக்கணும், இந்திய சினிமா ஜெயிக்கணும் தான் எப்பயுமே பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த முயற்சியை வந்து இன்ன வரைக்கும் அவர் கைவிடலை. 5 வயசில் 4 வயசில் நடிக்க வந்தாலும் கிட்டத்தட்ட 67 வயசு ஆகிப்போச்சுன்றாங்க. அதெல்லாம் எங்களால் நம்பவே முடியாது. அவர் இருக்கிற வரைக்கும் சினிமாவை உயிர் மூச்சாக கொண்டு போயிட்டே இருப்பார். அவர் இருந்தாலும் இல்லாட்டினாலும் தமிழ் சினிமா அவர் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும். அது என்றைக்குமே யாருனாலையும் மாற்றவும் முடியாது. தமிழ் சினிமானா இனிமேல் வர்ற சமுதாயத்துக்கும் சந்ததியினருக்கும் கமல்ஹாசன் தான். அது எப்பயுமே நிலச்சு நிற்கும். உலகநாயகன் கமல்ஹாசன், பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் விக்ரம் பட வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா அவர் பேரை சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து முதல் நான் பார்த்த படம் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த படம் காக்கிச்சட்டை. ரொம்ப பார்த்து போகிறோம் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்த படம் நான் புதூரில் இருக்கும்போது பார்த்த படம் காக்கிச்சட்டை. இன்றைக்கு வரைக்கும் அவர் படத்தை வந்து இது பண்ண மிஸ் பண்ணது கிடையாது, எப்படியா பார்த்துருவோம். அது இந்த படம் ஓப்பனிங் ஷோ பார்க்குறதுக்கு உண்மைக்கு ரொம்ப நண்பர்கள் மூலியமாக வந்திருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உண்மைக்கு. நான் இது பார்த்தது ஓப்பனிங் ஷோ, அதுக்கப்புறம் வந்து நான் பார்க்கல. என்ன படம் கேட்டீங்கன்னா பாவநாசம் பார்த்தேன் ஓப்பனிங் ஷோ. அதுக்கப்புறம் இடம் படகு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. நீ விக்ரம் பார்க்குறதுக்கு உண்மைக்கு நண்பர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். உண்மைக்கு அந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.